பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை பாடப்புத்தகங்கள் மற்றும் மதிய உணவு திட்டம் பற்றி கல்வி அமைச்சர் கருத்து. இரண்டாயிரத்தி 2024 ஆரம்பமாவதற்கு முன்னர் அடுத்த வருடத்திற்கான இலவச பாடப்புத்தகங்களை பாடசாலை மாணவர்களுக்கிடையே விநியோகிக்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்தார். ஹோமாகம பிட்டிப்பனவில் அமைந்துள்ள கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் பிரதான களஞ்சிய சாலையிலிருந்து நாடளாவிய ரீதியில் உள்ள பிராந்திய மத்திய நிலையங்களுக்கு பாடப்புத்தகங்களை விநியோகிக்கப்படும் செயற்பாட்டை பார்வையிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு மாத்திரமே பாடசாலை சீருடை துணிகள் வழங்கப்படும் என பல்வேறு தரப்பினர் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சீருடை துணிகள் மற்றும் மதிய உணவு ஆகிய இரண்டும் வழமை போன்று தாமதமின்றி வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் உறுதியளித்துள்ளார். இந்த அனைத்து பௌதிக வசதிகளையும் வழங்குவதனூடாக 2024 இறுதிக்குள் சரியான நேரத்தில் பாடத்திட்டத்தினை நிறைவு செய்வதற்கும் கோவிட்-19 தொற்று பரவலால் சீர்குலைந்த அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் மீட்டெடுப்பதற்கும் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு பாடசாலை இலவச பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணியை குறைந்த செலவில் உரிய நேரத்தில் செய்து நிறைவு செய்துள்ளதாகவும் 4,000,000,000 ரூபாயை அரசாங்கத்தினால் சேமிக்க முடிந்துள்ளது எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் மேலும் தெரிவித்துள்ளார். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.